ஏ துருக்கி, இத்தனை நாள் உன்னை நல்லவன் நம்பிட்டு இருந்தவடா, நீ யாடா அப்படி பண்ணிட்ட அப்படிங்கிற கதையா இன்னைக்கு ட்விட்டர் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் எல்லாத்துலேயும் எட்டகணம் போட்டு வாட்டி வதக்கி காலி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பொதுமக்கள். அதுக்கான காரணம் என்ன? ஈராக் வந்து ஒரு ஆள் இல்லாத விமானங்கள் அனுப்பி இஸ்ரேலில் டைரக்ட் அட்டாக் நடத்திக்கிட்டு இருக்கு. அயன்டோம் எல்லாமே செயலிழந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும், அமெரிக்காவினுடைய காலில் விழுந்து விட்டார் இஸ்ரேல் அப்படின்னு. அப்போ இதுக்கு முன்னாடி விழுகலையா அப்படின்னு கேட்டால், எப்போ விழுந்தாரு, எப்போ விழுகலை, இப்போ மறுபடியும் லாஸ்ட் மினிட்ல, இந்த வீடியோ எடுத்திருக்கக்கூடிய லாஸ்ட் மினிட்ல மறுபடியும் காலில் விழுந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்டு, ஏகப்பட்ட விஷயங்கள், உள்ளூர சில பாலிடிக்ஸ் இருக்கு. வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். இண்டிபெண்டன்ட் ஹியூமன் ரைட்ஸ் எக்ஸ்பர்ட் ஜெனிவாலிருந்து ஒரு லேடி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வீடியோவாக பார்க்கப்படுது. இது நெதன்யாவுக்கு எதிரான ஒரு வீடியோவாக பார்க்கப்படுது, இஸ்ரேலுக்கு எதிரான வீடியோவாக பார்க்கப்படுது, மனிதநேயத்துக்கு ஆதரவான வீடியோவாக பார்க்கப்படுகிறது, மனித குலத்திற்கே வந்து ஒரு சவால் விடக்கூடிய வகையில். 5 months of monitoring and analyzing Israel's onslaught on Gaza. My report finds that there are reasonable grounds to believe that the threshold indicating that Israel is committing the crime of genocide against the Palestinians as a group in Gaza has been met. The flagrant and systematic slaughter of Palestinian civilians, the deployment of unlawful weaponry, the utter obliteration of vital civilian infrastructure, including the deliberate targeting of all Gaza's hospitals and the man-made starvation of the Palestinian people transcend the realm of war crimes and crimes against humanity that had been seen in the occupied Palestinian territory before. மனுஷன் அப்படிங்கிற லிஸ்ட்லேயே இல்லாத அளவுக்கு குழந்தைகளை எல்லாம் கொண்டு போட்ட அந்த இஸ்ரேல்காரங்களுக்கு எதிரான வீடியோவாக இந்த லேடி பேசின வீடியோ அப்படிங்கிறது பார்க்கப்படுது. தொடர்ந்து இவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, எஸ் இவங்க ஜெனோசைடு தான் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபனா நானே இருக்கேன் அப்படிங்கிறது தான். ஒரு லேடி வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை பகிர்ந்துகிட்ட காட்சிகளையும் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். பட் இது வெறுமனை ரசிக்கிறதோடு இல்லை, அடுத்த கட்டமாக ICC அதாவது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் நெதன்யாகுவா கூண்டில் ஏற்றக்கூடிய நாட்கள் எப்போ வருதோ அப்போ தான் இவங்க பேசுனதுக்கான உண்மையான அர்த்தம் அப்படிங்கிறது நமக்கு விளங்கும். துருக்கி எர்டகன் இந்த நபர் வந்து இஸ்ரேலுடைய பாதுகாவலராக மாறி போய் நிற்கிறார். என்னப்பா எவ்வளோ நல்ல மனுஷன், அவரை போய் இப்படி சொல்கிறியே அப்படின்னு கேட்டால், எப்போ ஒரு மனுஷன் நல்லவனாக மாறுவான் கெட்டவனாக மாறுவான் அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியாது. ஆனால் ஒருத்தன் கெட்டவனாகவே இருக்கான், ஆனால் அவன் நல்லவன் மாறி தன்னை ப்ரொபகண்டா படுத்திக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் எர்டகனுடைய கேரக்டர். தொடர்ந்து அக்டோபர் 7க்கு பிறகு, அதாவது 2023 அக்டோபர் 7க்கு பிறகு, ஜினோசைட் அப்படிங்கிற வார்த்தையையும் இந்த இஸ்ரேல் வந்து தப்பு செய்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தவர் துருக்கியினுடைய அதிபர் எர்டகன். அவர் சிறந்த ஆண்மகன் அப்படின்லாம் பிரசாத் சிக்னேச்சரில் வர்ணிச்சிருந்தோம். ஆனால் அந்த ஆண்மகன் சிறந்த ஆண்மகன் இல்லை அப்படிங்கிற வார்த்தைகள் நம்ம சொல்ல தேவையில்லை. மாறாக அவர் வந்து மனித இனமே இல்லாத அளவுக்கு ஒரு சம்பவத்தையும் சந்தர்ப்பவாத அரசியலையும் முன்னெடுத்திருக்கார் அப்படிங்கிறது தான். தொடர்ந்து அவர் கெட்டவனாகவே இருந்திருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த உலகம் தெரியாமல இருந்திருக்கு. இடையில நம்ம கொஞ்சம் சந்தேகப்பட்டோம், ஏன்னா F-16 உள்ளிட்ட ஆயுதங்கள்லாம் அமெரிக்காட்டிருந்து வாங்கினாங்க. தவிர இன்னும் சில நாடுகள் வந்து அமெரிக்காவினுடைய வழிநடத்தலாக இருக்கக்கூடிய நேட்டோவில் அங்கம் வகிக்கிறதுக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எதிர்ப்பு தெரிவித்ததுக்கப்புறம் F-16 கொடுத்ததுக்கு பிறகு சத்தம் இல்லாமல் கம்முன்னு போயிட்டாங்க. இப்படிப்பட்ட எர்டகன் வந்து தன்னுடைய நாட்டினுடைய மக்களுக்காக மட்டும் இப்படி செய்யலை, அவர் பாலஸ்தீன மக்களுக்காகவும் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் எல்லாரும் ப்ரொபகண்டா பண்ணாங்க. பட் அது உண்மை இல்லை. அது வந்து இப்போ தான் வந்து பசுந்தோல் போர்த்திய புள்ளி மாதிரி சில விஷயங்களை அவர் செஞ்சுருக்காருங்கிறது ஊர்ஜினமாக இருக்குது. இஸ்ரேல்கிட்ட ஜனவரி மாதம் 2024லேருந்து 2027 வரைக்குமே ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. இராணுவ தளவாடங்கள்லாம் வந்து விற்பனை செய்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் ஆகட்டும், இஸ்ரேலுக்கு போர் ஆயுதங்கள் கொடுத்து உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், இது எல்லாமே எர்டகன் செய்கிறதுக்கான ப்ரூஃபோட வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ எர்டகன் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக சம்பவங்களை செய்திருக்காரு, இஸ்ரேலுக்கு ஆதரவான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்காரு, அமெரிக்காவினுடைய கைப்பாவையாக செயல்பட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நேட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய எர்டகன் வந்து யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒரு சுயநலவாதி அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கார். யூஎன்எஸ்சியில் ஒரு தீர்மானம், அது வந்து அமெரிக்கா வந்து அந்த தீர்மானத்தில் நான் ஓட்டளிக்கலைன்னு சொல்லிட்டு விலகிடுச்சு.
தொடர்ந்து வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி போர் நிறுத்தத்தையும் பயணக்கதிகள் விடுதலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டுமே வந்து அமெரிக்கா குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தது. ஸோ போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவிக்க முடியாது அப்படிங்கிறத அமெரிக்கா மட்டும்தான் சொல்லிச்சே தவிர உலகத்தில் வேறு எந்த நாடுகளுமே சொல்லலை. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து பண்ண வேலை, ஃப்ரான்ஸ் கூட அங்கங்கே வந்து தனது மனிதாபிமானத்தை பதிவு செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். யூகேவும் அமெரிக்காவும் மட்டும்தான் இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் வீட்டு அதிகாரத்தை அதிக அளவில் பயன்படுத்தி அந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறதுக்கு தடையாக இருந்தது இந்த அமெரிக்கா மட்டும்தான். ஆனால் ஓட்டடிக்காமல் வந்து இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையாக அமெரிக்கா செய்ததாக இஸ்ரேல் கருதியதால் தனது குதூது குழுவினரை வந்து அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தார் இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகு, இஸ்ரேலினுடைய பிரதமர். இப்போ அவர் புதுசாக ஒரு ஸ்டேட்மெண்ட் டக்குன்னு காலில் உழக்கூடிய வகையில் வித்தின் 24 hours அமெரிக்கா என்ன மாதிரியான அழுத்தம் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஃபண்டு கலெக்ட் பண்ணுறதுக்காக தனது தூதுக்குழுவை வந்து அமெரிக்காவுக்கு அவர் அனுப்பிச்சு வச்சுருக்கிறதா லேட்டஸ்ட்டாக ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. இந்த தகவல் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. மறுபடியும் வந்து அங்கே இருக்கக்கூடிய யூதர்களுடைய அழைப்பின் பேரில் இவர் இங்கிருந்து இஸ்ரேலிருந்து கிளம்பி அங்கே அமெரிக்காவுக்கு போக போகிறாங்க. ஸோ பைடனுடைய அரசாட்சியில் அவருடைய அங்கத்தினராகவே இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டினுடைய கைக்குழியாக இந்த நெதன்யாகு அவர்கள் அவருடைய கீழே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தூதுக்குழுவை அனுப்பி அங்கே போய் வந்து காசு வாங்குறதுக்காக அனுப்ப போகிறாங்க. ஸோ இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிறது தான் நெதன்யாகுவினுடைய வேலை. அது மட்டும் இல்லை, அவருடைய மனநிலை தொடர்பான சந்தேகங்களும் தொடர்ந்து எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது இப்போது ஊர்ஜினமாகிருக்கிறது அப்படிங்கிற செய்தியையும் நிறையா மீடியாக்கள் இதை வந்து செய்திகளாக ப்ரொபகண்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. நம்முடைய இந்தியாவினுடைய வெளியுறவு துறை அமைச்சர் யார், நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை, நீ இப்படினா இப்படி இருந்துக்கிறேன், நீ வேற ஒன்றா இருந்தே நான் இப்படி இருந்துக்கிறேன் அப்படிங்கிறது தான். பாலஸ்தீனத்துக்கு முதல்ல ஆதரவு கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த நம்ம இந்தியா அதற்கு பிறகு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவுன்னு சொன்னாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இஸ்ரேலுக்கு எதிராக சில வார்த்தைகளையும் பதிவு செஞ்சுருந்தாங்க. இப்போது ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்துறது தப்பு கிடையாது, ஆனால் பாலஸ்தீனம் அப்படிங்கிற அந்த அவங்களுடைய அந்த அடிப்படையான விஷயங்கிறது அவங்களுடைய தாய் நிலத்தை அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணுங்கிறது கட்டாயம், பணைய கைதிகள் விடுதலைங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் ஜெய்சங்கர் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது இந்தியாவினுடைய அந்த நிலைப்பாட்டில் எந்த மாதிரியான நிலைப்பாட்டில் இந்தியா இருக்குது, இட்ஸ் அன்ஸ்டேபிள் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை தான் உதிர்க்கக்கூடிய வகையில் ஹமாஸ் ஒரு புதிய ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் பணைய கைதிகளை வந்து விடுதலை செய்கிற வரைக்கும் நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு சம்மதிக்க மாட்டோன்னு இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. ஒரு புறம் ஹமாஸ் சைடில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், நீ போர் நிறுத்தம் அறிவிக்கிற வரைக்கும் நான் பணைய கைதியை விடுதலை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஹமாஸ் சைடில் பிடிவாதமாக இருக்காங்க. இந்த ஸ்டேட் மாறாததுனால கத்தாருக்கு மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி வந்து கத்தார் வந்து இவங்களோட அமைதி பேச்சுவார்த்தை நடத்துகிறதையே கிட்டத்தட்ட 2 நாட்களாக நிறுத்தி வச்சுட்டாங்களாம். மொசாத் படையை பிடிவை சேர்ந்தவங்க எல்லாமே கத்தாருக்கு போயிட்டு இப்போ வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்காங்க. ஸோ யாருக்கு போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உடன்பாடே கிடையாது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவு சண்டை போட்டு பார்ப்போம், அதில் வந்து யார் பெரிய ஆள் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கு இப்போதைக்கு வந்திருக்காங்க. ஸோ 1.5 மாத கால போர் நிறுத்தம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போதைக்கு அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட். அல் முசாபா குழு அப்படின்னு இது ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு குழு, இது வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் இதுவும் தன்னுடைய பங்களிப்பை வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ ஈராக்கில் இருந்து அமெரிக்க படைகள் எல்லாத்தையும் வெளியேற்றணும்னு ஈராக்கினுடைய பிரைம் மினிஸ்டர் ஏற்கனவே சொல்லிட்டார், சொல்லி இப்போ 1.5 மாத காலம் ஆகுது, ஆனால் இன்னும் அந்த நடவடிக்கை எடுக்கப்படலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈராக் டைரக்டாக 2000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த நாட்டின் மீது தனது ஆளில்லாத விமானங்களை அனுப்பி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அயன்டோம் எதுவுமே செயல்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இஸ்ரேலில். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வந்து அயன்டோம் இதனுடைய செயல்பாடு இல்லை அப்படிங்கும் போது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நகரங்களுக்குமே பாதுகாப்பு இல்லைங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் வந்து வெளியில் வந்துடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரிய அளவில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அதை வந்து இந்தியர்கள் அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் கேட்ட பாடு இல்லை. ஏற்கனவே கேரளாவை சேர்ந்த ஒரு நபர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ பாதுகாப்பற்ற ஒரு தேசத்தில் நம்ம பயணப்படுறதுங்கிறத தவிர்த்துக்கணும். அதே நேரத்தில் ஈராக் இப்போ ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் உள்ளுக்குள்ளே என்ட்ரா இருக்குது. ஸோ கூடிய விரைவில் வந்து இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த நாடே வந்து ஈராக்கு ஈரானு உள்ளிட்ட நாடுகளோடு சேர்த்து இஸ்ரேலுங்கிற நாடை காலி பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாமே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் புரிஞ்சிக்க முடியுது. அயர்லாந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட கை கோர்த்துருக்கு. என்ன எதுக்காக அப்படின்னா ஐசிஜே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் அவங்க உள்ள என்ட்ராகி வாதங்களை முன்வைக்கிறாங்க. அப்போ சவுத் ஆஃப்ரிக்கா ஆதரவாக இப்போ அயர்லாந்து அப்படிங்கிற நாடும் உள்ளே குதிச்சிருக்கு. ஏற்கனவே வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் அயர்லாந்து இந்த சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஆதரவாக குரல் எழுப்பியது. இப்போது மறுபடியும் 2 நாடுகளும் ஒன்று சேர்ந்து நெதன்யாவுக்கு எதிராக போர் வாளை வீசி இருக்கிறார்கள். எங்கே அப்படின்னா
எழுத்துப்பூர்வமாக ஆயுதங்கள் மட்டும் கிடையாது, அவங்க வச்சுருக்கக்கூடிய ப்ரூஃபையும் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஜே கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இப்ராஹிம் ரைஸி யார், ஈரானுடைய பிரைம் மினிஸ்டர், அவருக்கும் இஸ்மாயில் ஹனியே ஹமாஸுடைய லீடருக்கும் இடையில ஒரு சந்திப்பு வந்து லாஸ்ட் 24 hoursக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இது ஈரானில் வந்து வச்சு இந்த மீட்டிங் வந்து நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு யார் உடன்படலை அப்படிங்கிறதுனால அடுத்த கட்டமாக ஈரான்கிட்டருந்து ஆயுதங்கள் எப்படி வந்து ஹமாஸுக்கு வந்து கடத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரிய லெவலில் கண்டிப்பாக ரெண்டு பேரும் விவாதிச்சிருப்பாங்க. கூடிய விரைவில் ஹமாஸ் இடத்தில் இருக்கிற ஆயுதங்கள் வந்து 80% ஆயுதங்கள் இன்னமும் அவங்க கையில் இருப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ பெரிய அளவிலான தாக்குதலை இஸ்ரேலும் முன்னெடுக்கல, அமெரிக்காவும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களையும் உக்ரைனுக்கு கொடுத்தது மாதிரி இஸ்ரேலுக்கு கொடுக்கல. ஸோ இது வந்து மெல்ல மெல்ல நகர்ந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு முடியாது, பெரிய நீண்ட நாட்கள் நடைபெறக்கூடிய போராக இருக்க போகிறது. அதனால் ரஃபால் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை தான் வந்து பாதகமான ஒரு நிலையில் இருக்குது. கூடிய விரைவில் ரஃபால் இருக்கக்கூடிய மக்களை வந்து எகிப்துக்கு நகர்த்துவதற்கான வேலையை மட்டும்தான் இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஹிஸ்புல்லா ஒரு பக்கம் வந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தாலும் ஹிஸ்புல்லாவுக்கு பயந்து இஸ்ரேல் வந்து ரஃபாயில் மீது தாக்குதல் நடத்துகிறத கம்மி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரஃபா எல்லையில் வந்து மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த கடற்கரையோடத்தில் நடந்து வரக்கூடிய 2 மனிதர்கள் மீது, பாலஸ்தீன மனிதர்கள் மீது அன்னாம்டு, அதாவது எந்த விதமான ஆயுதங்களும் கையில் இல்லை, அவங்க மீது தாக்குதல் நடத்தினது இஸ்ரேல். இந்த காட்சிகள் எல்லாமே அல்ஜசீரா அப்படிங்கிற செய்தி ஊடகங்கள் மூலிமா அந்த ட்விட்டரில் உள்ளிட்ட இணையதளங்களில் பார்க்க முடியுது, சோஷியல் மீடியாவில். ஸோ அந்த காட்சிகளை ஒளிபரப்ப முடியலை, பட் வந்து தாக்குதல் நடத்தினது உண்மை. ஸோ இப்படி வந்து ஆயுதங்களே இல்லாத மக்கள் மீது தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதையும் ஐசிஜியில் ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது.